இன்னைக்கு ஃபுல்லா கோயம்புத்தூர்ல செம அலை அலைஞ்சு பசியோ பசியா இருக்குங்க. அப்பதான் டக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, கொலபசி ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருன்னு. சரி, கொலபசியோட ஆல்ரெடி இருக்கோம், ஏன் கொலபசி ரெஸ்டாரண்ட்கே போகலான்னு சொல்லிட்டு இப்போ கொலபசி ரெஸ்டாரண்ட் முன்னாடி இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். உள்ள போய் சில டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க. வணக்கம் ஓஹோடாக்ஸ் மக்களே. கோயம்புத்தூரில் இருக்க கொலபசி ரெஸ்டாரண்ட்டுக்கு சரியான கொலபசியில் வந்து ரெண்டு ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம ஆர்டர் பண்ண ரெண்டு ஐட்டமும் வந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிக்யூ ஃபிஷ், அது கூட குபூஸும் கொடுத்துருக்காங்க, மயனீஸ் கொடுத்துருக்காங்க. இது நீல்கிரி சிக்கன் வித் கீ ரைஸ், அதுக்கு பிரெட் அல்வாவும் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷே டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஸ்பைசின்னு சொல்ல முடியாது, மீன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்பைஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ராப்பரான ஒரு ஸ்பைஸ் லெவல் இருக்குது. அண்டு அந்த ஃபிஷ்ஷும் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த கவிச்சி ஸ்மெல் கண்டிப்பாக கிடையாது. இப்போது மயனீஸ் கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோன்ற அளவுக்கு தாராளமாக டேஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நீல்கிரி சிக்கன் வித் கீ ரைஸ் அப்புறமா அந்த பிரெட் அல்வாவை முதல்ல டேஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெறும் சிக்கனை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியுது. தேங்காய், புதினா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இதுவும் வந்து ஓவர் ஸ்பைஸ் எல்லாம் கிடையாது, ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப, அதாவது சில ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும், கரெக்டான மசாலா இருக்கும், அதே மாதிரி தான் இது இருக்குது நீல்கிரி சிக்கன். இப்போ கீ ரைஸ் கூட வச்சு ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். நார்மலாக இந்த கீ ரைஸ் சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும், சில டைம் மீன்ஸ் ரொம்ப ரேராக தான் நம்மளுக்கு அந்த கீ ரைஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். எப்படின்னா சில டைம் கொலக்கொலன்னு அந்த குழஞ்சி போயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகும். இது அப்படி கிடையவே கிடையாது. கையிலே எடுத்து சாப்பிடலாம், ஸ்பூன்லாம் நமக்கு வேலைக்கு. கொஞ்சம் நீல்கிரி சிக்கனை எடுத்து கொஞ்சம் கீ ரைஸில் மிக்ஸ் பண்ணி அந்த நீல்கிரி சிக்கனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலா மாதிரியும் இருக்குது. ஸோ கீ ரைஸில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த புதினாவோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் இன்னும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சூப்பரான காம்போவாக இருக்குது. நிறைய பேருக்கு கீ ரைஸ் பிடிக்காது, ரொம்ப எங்கேயாவது போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க இங்கே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொருவா இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரெட் அல்வாக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணி. நார்மலாக எனக்கு ஹல்வாலாம் அவ்வளோ பிடிக்காது, எப்போவாவது தான் மீன்ஸ் ஓகே இது ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். நிறைய பேர் என் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அவங்க இந்த நீல்கிரிஸ் சிக்கன் அண்ட் கீ ரைஸ் வாங்கும்போது இந்த இருக்க பிரெட் அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன், இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன், இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். சரி, ஏதோ ரிவ்யூ பண்ணணுன்னு இந்த பொண்ணு எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்கிறதான்னு நினைக்காதீங்க. நிஜமாக நானே ருசிச்சு ருசிச்சு தான் சாப்பிட்டுட்டுருக்கேன். ஆக்சுவலி ரொம்பவே நல்லாயிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க கொலபசி ஆக்சுவலி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே நான் இப்போ ட்ரை பண்ணது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், இனி நான் இதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இதை காலி பண்ணுற வழியை பார்க்க.